வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறேன். அமெரிக்கா வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 5-6 நாள் ஆச்சு. அதே ஆர்லாண்டோ. லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா, அந்த மார்னிங் வாக்கிங் போகிற இடம். ஸோ இந்த கவுண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வீடு இருக்கும். தே கால் திஸ் அஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. அமைதியான இடத்துல இருக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த ஒழுங்கு முறை நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். உங்களுக்கு தெரியறதா, இங்கேருந்து இந்த புல்லெல்லாம் வெட்டி பின்னாடி ஒரு லேக் இருக்குது. இந்த லேக்கை சுற்றி தான் வீடு இருக்கும். எந்த வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தாலும் அந்த லேக் தெரியும். அப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப இவங்கக்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒழுங்கு. இந்த கிராஸை வெட்டி இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் இப்போ காமிச்சின் போகிறதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயுமே அந்த ஒரு நேர்த்தியாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேர்த்தியாக ஒரு தொட்டி வச்சுருக்காங்க, செடியை வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அதை ஒரு அழகுபடுத்தி. நம்ம வீடு தான், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டை ரொம்ப அழகாக வச்சுப்போம். வித விதமாக ஃபர்னிச்சர் வாங்குவோம், கர்ட்டன்ஸ் வாங்குவோம், எல்லாம் வாங்கி ரொம்ப அழகாக வச்சுப்போம். வீட்டு வாசலை தாண்டினா அது நம்மளோடது இல்லை அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு வீடும் பாருங்கள், இப்போ அடுத்த வீடு, இந்த வீட்டோட இந்த கராஜ், இந்த லைனோட இவங்க வீடு முடிஞ்சு போயிட்டது. இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வெளியில் வரைக்கும் ஒரு சின்ன குப்பை போடுறத விடுங்க, இப்போ நம்மளாம் கூட குப்பை எல்லாம் தான் வச்சுக்கிறோம், ஆனால் அதில் ஒரு நர்வஸ், ஒரு சிமெட்ரி அழகாக வச்சுருந்து, இது இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ மார்னிங் வாக்கில் வந்து இந்த அமைதியும் அமைதினா, இப்போ காலம்பற ஒரு 8:10 இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக எல்லாருக்குமே ஒர்க்கிங் டைம், திஸ் இஸ் அ ஒர்க்கிங் டே. வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஆஃபீஸ் கிளம்பி போயோ எல்லோரும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அட் த சேம் டைம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அங்கங்கே கார் அப்படின்னு நிறுத்தியிருக்காங்க, காரை நிறுத்திருக்காங்க. ரோடே ஒன்றும் ஒரு ஆள் நடமாட்டம் ஜாஸ்தி இல்லை, இருந்தாலும் ஒரு பயம் இல்லை, ஒரு தைரியமாக கிளம்பி. இது காலம்பரை 8 மணி இல்லை, ராத்திரி 8 மணிக்கு போனாலும் இப்படி தான் ஒரு பயம் இல்லாமல் போகலாம். ஸோ யூ ப்ளீஸ் சீ தி சிமெட்ரி, அது ஒரு நர்வஸு, ஒரு நேர்த்தி. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்னொரு விஷயத்தோட மறுபடியும் பார்க்க வரேன். பாய்.